சேர்த்து வைடா இல்லைனா நாசமாக போயிடுவேன், பணமாக சேர்த்து வைடா அப்போ தான்டா பொண்ணு கொடுப்பாங்க, நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்றா அப்போ தான்டா நாலு பேர் மதிப்பாங்க, இப்படித்தான் சொல்லித்தராங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு வேலை வெட்டியே கிடையாது, எப்போ பார்த்தாலும் அட்வைஸே தான் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அந்த மாதிரி வாழ மாட்டுறாங்கன்னு உங்கள் மேலே மதிப்பு மரியாதை உங்கள் குழந்தைகளுக்கு குறைந்து விடும். கருணை இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி எப்படிப்பட்ட கம்ப்யூட்டருக்கு சமம், இன்டர்நெட் இல்லாத கம்ப்யூட்டருக்கு சமம், அதுக்கு ஏதாவது மதிப்பு மரியாதை இருக்கா? கொஞ்ச நேரம் உழைப்பு பல வருட ஆனந்தம், பல ஜென்ம ஆனந்தம், விச் இஸ் கால்ட் கருணை. குருவே சரணம். 24 தேதி செப்டம்பர் என் வாழ்க்கையே மாற்றிய ஒரு நாள். ஒரு ஹைடெக் சாமியார் மாதிரி உபதேசம் செய்யாமல், காவி உடை அணியாமல், எந்த ஒரு மத சார்பும் இல்லாமல் பேசினது ஐயாவோட ஒரு ஹைலைட் நினைக்கிறேன். ஒரு புது குழந்தையாக பூமியில் பிறந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. நான் வந்து ஒரு கணக்கம்பட்டி ஐயாவோட ஒரு அடியார், அதுவும் மகாவிஷ்ணு குரு. அவரை பற்றி சொன்னோன்னா உடனே எனக்கு அழுகியே வந்துருச்சு. ஒரு ஃபோன் ஹீலராக 100 அதிகமான மக்களுக்கு ஹீலிங் வச்சு குணமாக்கியிருக்கேன். அதை பற்றியான ஒரு சந்தேகத்தை ஐயா கிட்ட கேட்டேன். இப்போ அந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளியாக விடை கிடச்ச மாதிரி அந்த தீட்சையை கொடுத்து அதை வந்து நெறிப்படுத்தி விட்டுட்டாரு. என் பரம்பொருள் யோகம் கிடைச்சது என் வாழ்நாள் புண்ணியம்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. குருவே சரணம். நன்றி, வணக்கம். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் எப்போது வெளிவருவார்? அன்பா இருக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவார். லிட்ரலா பார்க்கலாம் நீங்க. இதுக்கு என்ன ப்ரூஃப், என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழுங்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு? தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். விச் மீன்ஸ் தனக்கு தான் உயிர், தான் பொண்டாட்டி, தான் வீடு, தான் வாசல், தனக்காக வாழாம எவன் ஒருவன் பொதுநலமாக சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறானோ இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அவனை கடவுளாகவே பார்க்கும் என்று கூறுகின்றார்கள். ஏன் கடவுளா பார்க்கும்னா, அப்ப அவன் கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் வெளிவந்துட்டதுனால அவனுக்கு அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட். யோக பயிற்சி செய்தாலும் அது எண்டு கிடையாது. கிரியா யோகமோ வாசி யோகமோ பரம்பொருள் பண்ணணும் தான், யோக பயிற்சி பண்ணணும் தான், அது சப்போர்ட்டிவ் திங், தட் இஸ் நாட் த மெயின் திங். த மெயின் கோர்ஸ் இஸ் கால்ட் மெர்சி. கருணை இல்லாம ஒரு பயனும் இல்லை. இன்டர்நெட் இல்லாத கம்ப்யூட்டருக்கு சமம். கருணை இல்லாம நீங்க பண்ணக்கூடிய பயிற்சி எப்படிப்பட்ட கம்ப்யூட்டருக்கு சமம், இன்டர்நெட் இல்லாத கம்ப்யூட்டருக்கு சமம், அதுக்கு ஏதாவது மதிப்பு மரியாதை இருக்கா? இன்டர்நெட் இல்லாத லேப்டாப்புக்கும் இன்டர்நெட் இல்லாத டெஸ்க்டாப்புக்கும் ஏதாவது வேல்யூ இருக்கா? கால்குலேட்டர் தான் உட்காந்து டொக்கு 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 டொக்குன்னு தட்டிக்க வேண்டியதான். நீங்கள் டெஸ்க்டாப் டிடிபி வேலை வேணால் பண்ணலாம், வேறு எதாவது பண்ண முடியுமா? அதை வச்சு உலகத்தோடு கனெக்ட் ஆகணுன்னா என்ன வேணும்? இன்டர்நெட் வேணும். அப்போ பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணுன்னா என்ன வேணும் உங்களுக்கு? கருணை வேணும். பிடிச்சிட்டிங்களே பரவாயில்லையே. கொஞ்சம் கஷ்டம்தான், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கஷ்டம்தான், ஐ நோ இட்ஸ் ஸோ ஹார்டு. இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை மொத்தமாக கருணை பக்கம் மாத்துறது கஷ்டம்தான். உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, சேர்த்து வைடா இல்லைனா நாசமாக போயிடுவேன், பணமாக சேர்த்து வைடா அப்போ தான்டா பொண்ணு கொடுப்பாங்க, நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்றா அப்போ தான்டா நாலு பேர் மதிப்பாங்க, இப்படித்தான் சொல்லித்தராங்க. எவனாவது சம்பாரித்த காசு நாலு பேர் கொடுறா அப்போ தான் இறைவன் ஆசீர்வாதம் பண்ணுவார், சம்பாரித்து சம்பாரித்து வச்சுக்காதரா, தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லி கொடுறா அப்போ தான்டா இறைவன் உன் பக்கம் திரும்புவார், நீயே எப்போ பார்த்தாலும் சுயநலமாகவே வாழாதரா, எல்லா உயிர்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கடாங்க, அந்த உயிர்களுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும், இப்படி எந்த அப்பா அம்மாவாவது இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாம் சொல்லுங்கள். அப்படி யாராவது அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நல்ல அப்பா அம்மா உங்களுக்கு கிடச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி வாழ்ந்தும் காட்டணும், இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணாது. ஏன் நம்ம அப்பா அம்மாவுக்கு வேலை வெட்டியே கிடையாது, எப்போ பார்த்தாலும் அட்வைஸே தான் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அந்த மாதிரி வாழ மாட்டுறாங்கன்னு உங்கள் மேலே மதிப்பு மரியாதை உங்கள் குழந்தைகளுக்கு குறைந்து விடும்.
உண்மையான குழந்தைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து என்ன தெரியுமா? இன்னொரு 1 கோடி திராம் சேர்த்து வச்சுட்டா நல்ல சொத்து சேர்த்து வச்சிட்டீங்களா, நாசமாக தான் போவான். எப்படி நல்லா இருப்பான்? அவன் மாற்றுக்கிறதே கிடையாது. அவனுக்கு நல்ல அன்பையும் நல்ல பண்பையும் சொல்லி கொடுக்குற பக்குவத்தை வளர்த்து கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு, இறைவன் பார்த்துப்பார். அவன் அவன் இறைவனின் குழந்தையாக மாறிவிடுகிறான் என்று பொருள். இந்த சமூகம் இப்போ நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அன்பை விதைக்க வேண்டும். அன்பை எங்கேருந்து விதைக்கிறது? முதல்ல உங்ககிட்ட நீங்கள் விதைக்கணும். நீங்கள் வாழ்கிறத பார்த்து இன்னொருத்தன் மாறணும், ஆசைப்படணும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து அவன் என்ன பண்ணணும்? இல்லை, இவன் மட்டும் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்கிறான், இவன் என்ன பண்ணி தொலைகிறானே தெரியல. அப்போ வந்து கேட்பான், என்னடா பண்ணுற? அந்த நேரத்தில் அவனை பிடிச்சி உட்கார வச்சு சின்முத்திரப்புடி நேராக உட்காருன்னா உட்காருவானா? அவன் போட்டாங்க, நானே கடுப்பில் உட்காந்துல சின்முத்திரப்புடி நேராக உட்காரு, முதுகு தண்டை நேராக. அவனுக்கு எப்போ அப்போ எப்படிப்பட்ட அவன் ஃபார்ம்லாம் எதிர்பார்க்குறான்? அவன் ஈஸியாக இருக்கணும், உங்களை மாதிரி சுகமாக இருக்கணும், எல்லாமே கிடைக்கணும். இதுதான பிக்கெஸ்ட் பிராண்ட், இதுதான பிக்கெஸ்ட் ப்ராடக்ட். அப்படி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்கள். கொஞ்சோண்டு எஃபர்ட் இருக்கணும், நிறையா கிடைக்கணும், வாழ்க்கையே மாறிடணும். ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் அந்த மாதிரி. கொஞ்ச நேரம் உழைப்பு, பல வருட ஆனந்தம், பல ஜென்ம ஆனந்தம், விச் இஸ் கால்ட் கருணை. நீங்க கருணையை மட்டும் நீங்க மாறிடுங்களேன், கருணையா மாறுங்களேன், இந்த சமூகமே உங்களுடைய பார்வையே மாறி போயிடும், டோட்டலா மாறிடும். நீங்க அடுத்தவனை பாக்குற விதம் மாறிடும், அடுத்தவன் திட்டினாலும் கோபம் வராது. பொய் சொல்ல, அம்மா சத்தியமா சொல்றேன், கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நினைச்சு பார்க்க முடியாத மிராக்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க இதை மாத்தணும், அதை மாத்தணும், இதை சேஞ்ச் பண்ணும், அதை சேஞ்ச் பண்ணும், இதை அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதை மட்டும் மாத்துங்க, இதெல்லாம் தானா மாறிடும். இவ்வளவுதான் மேட்டர். எத்தனையை போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, எத்தனை போய் மாத்திட்டு இருப்பீங்க? அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கா உங்களுக்கு? எங்க எங்க என்னென்ன ஆப் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எப்படி போய் கண்டுபிடிப்பீங்க? சில தப்பு தெரிஞ்சு பண்ணிருப்பீங்க, சில தப்பு அன்கான்சியஸாவே பண்ணிருப்பீங்க. எஸ்ஆர்னோ எத்தனையை போய் மாத்துவீங்க? இதை மட்டும் மாத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க கோர் கேரக்டர், யுவர் கோர் மெட்டீரியலை மட்டும் அன்பா மாத்திருங்க, whole life will be changed, trust me. இத தாண்டின மந்திரமே கிடையாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.